ஹாய் டியர் ஃபேமிலிஸ், இன்றைக்கி எல்லோரும் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குற்றாலத்தில் தான். ஸோ மழை வந்தது, சீசன் வந்தது, சட்டு புட்டுன்னு கிளம்பி ஒரு வேலையாக குற்றாலம் வழியாக போகிறோமே அப்படின்னு சொல்லி குற்றாலத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு போவோமே அப்படின்னு கிளம்பி வந்தாச்சுங்க. மேலேருந்து பார்த்தோம், தண்ணி உழுதெல்லாம் வேறு லெவலில் விழுந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு துண்டையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சரி, துண்டு எடுத்துகிட்டு வந்தோம், வாங்க. மேலேருந்து பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருந்தது. ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டுவோமே அப்படிங்கிறதுனால நான் ஒரு வீடியோ வ்ளாக எடுத்து போடுறேன். ஸோ அப்பப்போ கட் பண்ண வீடியோ மட்டும்தான் இருந்தது. கீழே போய் பார்த்தோம், அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. ஸோ கடைகள்லாம் இப்போ தான் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால கடைகள்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தண்ணி விழுதா அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்த்தோம், வேறு லெவலாக தண்ணி விழுந்துட்டு இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சுங்க தண்ணி உள்ளதை பார்க்கும்போது. ஐயோ, குற்றாலத்தில் குளித்து ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட நானே குற்றாலத்தில் குளித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ வருவோம், பார்ப்போம், போயிடுவோம். ஸோ குளிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் அமையறதில்ல அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி குளிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்ட்டு பக்கத்தில் போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து பக்கத்தில் போய் பார்த்தோங்க. நம்ம நேரமும் நின்று நல்லா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஃபீலிங் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே போய் பக்கத்தில் போய் பார்த்தோங்க. இங்கேருந்து பக்கத்தில் போய் பார்க்கும்போது தெரிஞ்சு ஒரு பேரிகேடாக இருந்தால் வச்சுருக்காங்களோ, ஒரு பேரிகேடு, அதில் வச்சு அதுக்கு இந்த பக்கம் அந்த கொஞ்சமாக தண்ணி விழுதான், இதில் மட்டும் குளிங்க, அந்த சைடு ஹெவியாக தண்ணி விழுது, அதில் குளிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. என்னடா இது, இந்த தண்ணியில் குளிக்கிறதுக்கடா நம்ம அங்கேருந்து வந்தோம், என்னடா பண்ணுறதுன்னே தெரிலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் ரசித்து. இங்கே குளித்தா கரெக்டாக இருக்காது, வாங்க அடுத்து ஐந்தருவி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஐந்தருவி கிளம்பியாச்சு. ஐந்தருவியில் பார்க்குறது செம்மையாக தண்ணி வந்துகிட்டு இருந்தேன், வேறு லெவலு. ஸோ இங்கே குளிக்கலாம். அப்படியே பேலன்ஸ் இருக்க வீடியோ நீங்களே பார்த்து ரசிங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் ஏதாவது ஒன்று அனுப்பிவோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். ஒன்றாயிருச்சுண்ணா.